இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன ஐரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். முக்கியமா இது ஒரு மலையாள பட மக்களே. இந்த படத்துல ஒரு மினிஸ்டர் காமிக்கிறாங்க, அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. இவர் தானா இறந்து போகல, யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ விசாரிக்க நம்ம ஹீரோ வராரு. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாரு, இந்த படம் முழுக்க என்ன ட்விஸ்ட் வச்சாங்க, படம் முடியும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. நம்ம யாராலையுமே அந்த ட்விஸ்ட கெஸ்ஸே பண்ண முடியும், உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. முக்கியமா ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயே பயங்கர பரபரப்பா இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு மினிஸ்டர் செக்அப்காக வந்திருக்காரா, எக்கச்சக்கமான போலீஸ பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. இப்படி செக்அப் எல்லாம் ஒழுங்கா போயிட்டே இருக்கும் போது யாரோ எமர்ஜென்சி அலாம் அடிக்கிறாங்க.
ஆரியன் போயிட்டு ஒரு சர்ச்சுடைய ஃபாதரை மீட் பண்ணி கையில ஒரு லெட்டர் கொண்டு வந்திருப்பாரு. அந்த லெட்டரை காமிக்கும் போது அந்த சர்ச் ஃபாதரும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க தான், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கொல்கத்தா போயிட்டேன், ஒரு ஆஃபனேஜ்லயே தங்கி படிச்சு இப்போ ஒரு ஆர்த்தோ டாக்டரா வந்திருக்கேன், எனக்கு நீங்க தான் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின் போது, நான் எங்கப்பா உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, நானே வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே பாக்கலாம், இங்க ஒரு ஆஃபனேஜ் இருக்கு, அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்க வேலை கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம் அப்படின் போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் இங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி இங்க ஒரு ஆஃபனேஜ் இருக்கும், அதுக்கு குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த ஃபாதர் சொன்ன லேடி வராங்க. ஃபாதரும் இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு தாமா வேலை வேணும் அப்படின்னு போது, எங்க உங்க பயோடேட்டா எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணிட்டு, சரி ஓகே நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, நான் எம்டி கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு போது ஆரியனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட்டாது, இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அவனை பத்தி உனக்கு வேற என்ன விஷயம்லாம் தெரியும், ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பொண்ணு கூட வருவான், நிறைய பொண்ணுங்க கூட அவனுக்கு பழக்கம் இருக்கு, லவ் கூட பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, லவ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் ஒரு பொண்ணுடைய பேரை சொல்றான், அந்த பொண்ணுடைய பேரு காவியா. அப்ப ஓகே போயிட்டு காவியாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி ஆரியன் ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹெச்ஆர் மீட் பண்றாங்க. காவியா தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெச்ஆரா இருக்காங்க. நேர அவங்க கிட்ட போயிட்டு ஆரியனை பத்தி விசாரிக்கும் போது இவங்க ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு அவளுடைய வேலையெல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணுடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன், அந்த மாப்பிள்ள ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உன மீட் பண்றேன்னு சொல்லிருக்கான் அப்படின்னு போது, அப்பா எங்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும் போது அவரு போனை கட் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஆரியன் வந்து கதவை ஓபன் பண்ண அப்பா சொன்னாரு உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நம்ம ஆரியனை மாப்பிள்ள நினைச்சு பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும், என்ன சாப்பாடு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது, என்ன இன்டர்வியூன்னு சொன்னாங்க, சாப்பாடு என்ன பிடிக்கும்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ உண்மையான மாப்பிள்ள வராரு. என்ன காவியா எப்படி இருக்கு, அப்பா சொன்னாரா இல்லையா, நான் தான் உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அவன் கொஞ்சம் பார்க்க சுமாரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறா. அழகா இருந்தாதான் காவியாக்கு பிடிக்கும் போல. இப்போ உன்னே ஆரியன் கிட்ட அப்படின்னா நீங்க மாப்பிள்ள கிடையாது அப்படின்னு போது, நான் டாக்டர் வேலைக்கு வந்திருக்கமா, நான் மாப்பிள்ள கிடையாது, என் பேரு ஆரியன் அப்படின்னு போது, ஓ நீங்க தான் அந்த ஆரியனா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ரூம்க்கு இந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. அங்க போயிட்டு கதை ஓபன் பண்ணா எம்டி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை நோண்டிட்டு இருக்காரு. சார் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூப்பிடும் போது, ஏமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேட்டர் காவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டாக்டர் ஆரியன் வந்திருக்காரு, மேடம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா அவரு தான் அப்படின்னு போது, ஓகே ஓகே இவர கார்டியாக் சர்ஜன், வி கே மாதவன் கிட்ட கூட்டிட்டு போங்க, அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஆரியனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூடயே சேர்ந்துட்டு அந்த மாதவன் டாக்டர் பார்க்க போனா அவரு சரியான கோவக்காரரா இருப்பாரு போல, பயங்கரமா கத்தி யாரையோ திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு போயிட்டு கதவை தட்டி பாத்துருப்பா, யாரும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போக, உனக்கு அறிவே கிடையாதா, இப்படிதான் கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. சரி அழுகாத, என்ன மேட்டர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் கேட்கும் போது, இவரு டாக்டர் ஆரியன் நம்ம மேடம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா அவரு தான் இவரு அப்படின்னு போது, சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் நம்ம ஆரியன் கிட்ட, இங்க பாருங்க எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரவங்க எல்லாம் பிடிக்காது, நீ எப்படி ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன், எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தா மட்டும்தான் உன்னை வச்சுப்பேன், இல்லைன்னா வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு போது, ஓகே சார் நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. காவியா கிட்ட நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது, எனக்கும் அவனுக்கும் லவ்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு நாள் நான் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அங்க இருக்கிற வாணின்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறா. இந்த பொண்ணு இங்க ஏதோ ஒரு வேலை பாக்குறா போல. இப்போ வாணி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா, என்னமா அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பிக்கப் பண்ண என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அதான் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போது, சரி டாக்டர் ஆரியன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய ஆபீஸ் ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாணி சொல்றாங்க. என்னது உன்னுடைய ஆபீஸ் ரூம்லயா, உன் ரூம்ல அவன் என்னடி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அத்தா மகமாயி நீ பயப்பட்ட அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது, டாக்டர் மாதவன் ஏதோ ஒரு பேஷண்டோட டீடைல டைப் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு போல, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு போது அவரே உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. உன்னுடைய ஆளை நான் ஒன்னும் பண்ணல, நீ போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு போது, இப்போ காவியாவும் போறாங்க, நம்ம ஆரியனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்றாங்க. அப்போ ஆரியன் இல்லம்மா அது செட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க ஒரு பொண்ணு வரா, வாங்க ஆரியன் போலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
இருக்கும் போது அந்த பொண்ணு பேரு தாரா அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா சொல்றாங்க. ஓ தாராவா, இந்த தாரா தானே டாக்டர் ஆரியன் மினிஸ்டர் செக் பண்ணும் போது கூட ஹெல்ப்புக்கு இருந்த நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஆமான்னு காவ்யா சொல்றாங்க. இப்ப அப்படிங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தாராவை பார்க்க தாராவுடைய வீட்டுக்கு போனா தாராவுடைய அப்பா தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேகெல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. என்னதண்டா விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோக்கு விசாரிக்கணும் அவ்வளவுதான். எப்படியோ தாராவை அங்கிருந்து கூட்டிட்டு வெளியே வராரு. கூட்டிட்டு வந்தவரு ஆரியனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா, ஆரியனை தாராக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ஆரியன் புதுசா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த காரணத்தினால சில விஷயம் தெரியாது சில விஷயம் புரியாது, அப்படி டவுட் வரும் போதெல்லாம் தாராவை தான் கூப்பிட்டு கேட்பாராம். தாராவும் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சும்மாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு நீங்க ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த மாலுக்கு போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த எம்டி காவ்யாவை கூட்டிட்டு வந்து வச்சு கிழிஞ்சி போன டிரெஸ் எல்லாம் காமிச்சு இந்த டிரெஸ் போடு நல்லா இருக்கும் அந்த டிரெஸ் போடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அந்த டிரெஸ் போட்டா உள்ளது எல்லாமே நல்லா தெரியுங்க, அந்த மாதிரி ஒரு டிரெஸ் வேற. அந்த பொண்ணா மாட்டிட்டு படாத பாடு பட்டுட்டே இருக்கும் போது தாரா நம்ம ஆரியன் கிட்ட சொல்லி போயிட்டு எப்படியாச்சும் காவ்யாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரியனும் உள்ளுக்குள்ள போறான். போயிட்டு காவ்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, மேடம் கால் பண்ணி பார்த்தாங்களா, நீ போனையும் அட்டன் பண்ண மாட்டியா, உடனே கிளம்பி போயிட்டு மேடமை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஓ மேடமே கால் பண்ணாங்களா, நீ போமா ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்டியே அமைச்சு வைக்கிறாரு. நம்ம ஆரியன் தான் இந்த பொண்ணை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தாரா சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ நீ எங்கமா சண்டை போட்டுட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட பாக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா ஆரியனை பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரியனை பாக்கவா, ஆரியன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு இறங்கி ஒரு பையனை மீட் பண்றா. அந்த பையன் ஒரு வக்கீலா இருக்கானா, இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, நாங்களும் ஒரு 6-7 வருஷமா லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கேக்குறாரு, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வக்கீலா இருக்க சார் பெருசா எந்த கேஸும் வரமாட்டேது, வருமானமே இல்லாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கல்யாணம் பண்ணிக்கோ வருமானம் தானா வரும் அப்படின்னு சொல்றாரு. சரிமா இப்போ உன்னுடைய ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, இப்போ என் ரூட்டு கிளியர் ஆகணும் இல்லையா, அந்த ஆரியனை பத்தி சொல்லு, ஆரியன் யாரையாவது லவ் பண்ணானா, யாரையோ லவ் பண்ணான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் ஆரியனுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து கொடுத்துருக்கான், போன் பண்ணி இந்த பிளாட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல ஆரியனும் போயிருக்கான். நம்ம ஆரியன் போன் பேசிக்கிட்டே ஒரு பிளாட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும் போது ஆப்போசிட் பிளாட்ல அந்த டிரைவர் நிக்கிறாரு. என்னையா என்ன இங்க வர சொல்லிட்டு நீ அங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கேட்கும் போது நான் வந்துட்டு டி பிளாக்ல 10C வர சொன்னேன், நீ சி பிளாக்ல நிக்கிற, யாராவது பாத்துட போறாங்க, உடனே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல ஆரியன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர பார்க்கும் போது அந்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு பாத்துட்டா எவனோ ஒருத்தன் சொல்லாம கொல்லாம வீட்டுக்குள்ள போகுது ஆட்டைய போட பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு மண்டமலியே பூத்தொட்டிய தூக்கி போட நம்ம ஆரியன் மயக்கம் போட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் டிரைவர் போயிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி என்னமா பொசுக்குன்னு இவனை கொலை பண்ண பாத்துட்டு இவர் ஒரு டாக்டர்மா, திருடெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பக்கத்து பிளாட்டுக்கு வர இந்த பிளாட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு போது அந்த பொண்ணுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறா. அதே டைம்ல ஆரியனை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு. என்னன்னு தெரியல மக்களே, இந்த பையனை எல்லா பொண்ணுங்களுக்கும் புரியுது. இப்ப ஆரியனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆப்போசிட் பிளாட் தானே டெய்லி பாக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. காலப்போக்கில் இப்படியே ஒரு நட்பு உருவாக ஆரம்பிக்குது. இந்த நட்பு காதலாவும் கன்வெர்ட் ஆகுது. நல்லா ஜாலியா லவ் பண்றாங்க, ஊர சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஆரியன் ஒரு சிடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியுடைய வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணுடைய பேரு ஜெனி. இப்போ ஜென்னியுடைய பிளாட்ல பார்த்தா அந்த மந்திரி இருக்காரு. அவர் எக்கச்சக்கமான படத்தை வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆரியனை பார்த்தோன்னே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜெனிய பார்க்க வந்தேன் அப்படின்றாரு. ஜெனியும் சொல்றாங்க, தாத்தா அவர் பேரு ஆரியன், என்ன பார்க்க வந்திருக்காரு, என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு போது எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கேட்கும் போது இல்ல ஜெனியோட சீரி கேட்டாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இதை நான் கொடுத்துக்கிறேன், நீ இங்கிருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் நைட் டைம்ல வீட்டுக்கு வராத, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லும் போது ஆரியனும் அங்கிருந்து போயிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாராக்கு இது வரைக்கும் மட்டும்தான் தெரியுது இந்த விஷயம்லாம் சொல்றா. இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ஜெனியை காமிக்கிறாங்க. ஜெனி அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா கூட பேசும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஜெனியுடைய அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னுடைய அம்மா கால் பண்ணா ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது அப்பா எனக்கு அம்மாவை பத்தி பேசினாலே புரிய மாட்டேது, அவங்க எனக்கு கால் பண்ணி எப்ப பார்த்தாலுமே நீங்க சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க.
சொல்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, அம்மாவை பத்தி என்னைக்காச்சும் பேசுறீங்களா? பேசினா கூட நல்ல விதமா பேசுறீங்க. எனக்கு அதான்ப்பா அம்மா கிட்ட பேசவே புரிய மாட்டேங்குது, என்ன பேச கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. அதுக்கப்புறம் தாத்தா கால் பண்ணாரு. ஆறு என்ன ஏதோ ஒரு பையன் உன்னுடைய பிளாட்டுக்கு வந்தானாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு போது, ஃப்ரெண்டா பையன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா கேட்கும் போது, அப்பா சும்மா போங்கப்பா, என்ன வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல மாதவன் செமையா கத்துக்கிட்டு இருக்காரு, நீ எப்படி இப்படி பண்ண முடியும், ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டியா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது, அப்பதான் ஆரியன் வராரு. சாரி சார், லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு போது, இப்போ லேட்டா வந்து பிரச்சனை கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு மினிஸ்டர் சாண்டி வந்துட்டு ஜெனரல் செக்அப்காக வராரு. அதே டைம்ல இன்னொரு ஆபரேஷனும் இருக்கு, ரெண்டுத்தையுமே தள்ளி போட முடியாது. வாணியோடைய சேட் ப்ரிப்பரேஷன் மிஸ்டேக்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. அதனால நான் டீமோட போயிட்டு அந்த ஆபரேஷனை பாத்துக்கிறேன். அதே டைம்ல சாண்டி வராரு இல்லையா, அவரை நீ போயிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கிட்ட சொல்லும் போது, ஐயா நானா, நான் போயிட்டு எப்படி தனியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் ஒன்னும் ஆபரேஷனுக்கு வரல, ஒரு ஜெனரல் செக்அப் தான், நீ போ பிபி செக்அப் பண்ணு, எல்லாமே ஒழுங்கா இருக்கான்னு பாரு, அவருக்கு ரெகுலரா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவர் அமுச்சு விட்டு அவ்வளவுதான், நீ போயிட்டு அவரை செக்அப் பண்ணிட்டே இருக்கும் போது நான் ஆபரேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது, இருந்தாலும் சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஆபரேஷனுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் ஆபரேஷனுக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம ஆரியன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த மினிஸ்டரும் வராரு. மினிஸ்டர் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நார்மல் செக்அப்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது, தாராவை கூப்பிட்டு நீ போயிட்டு இன்ஜெக்ஷன் கொண்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வெளியே போறா. ஆக்சுவலா இன்னொரு பொண்ணு இன்ஜெக்ஷன் கொண்டு வர சொல்லிருப்பாங்க. அந்த பொண்ணு வேகமா வந்துட்டே இருக்கும் போது தெரியாம அங்க யாரோ வந்துட்டு வண்டியை தள்ளிட்டு போயிருப்பாங்க. அந்த வண்டியில தடுக்கி கீழே ஒழுக இன்ஜெக்ஷனு மெடிசனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே ஒழுகுது. அந்த வண்டியை தள்ளிட்டு வந்த நபரு ஹெல்ப் பண்றாரு, மெடிசன் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இவங்களும் அந்த மெடிசனை கொண்டுட்டு போயிட்டு இப்போ ஆரியன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆரியனும் இன்ஜெக்ஷன் போடுறாரு. மத்த செக்அப் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சார் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் செக் பண்றான், காப்பாத்த ட்ரை பண்றான். இப்போ அந்த தாரா ஓடி போயிட்டு எமர்ஜென்சி அலாம் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க ஐசியூக்கு இந்த மினிஸ்டர் தள்ளிட்டு போகும் போது அந்த மாதவன் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு அவ்வளவுதான், மினிஸ்டர் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ மினிஸ்டர் பார்க்க மினிஸ்டருடைய பையனும் அந்த ஜெனியும் வராங்க. வந்துட்டு டெட் பாடியை பார்த்து செமையா ஃபீல் பண்றாங்க. அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஆரியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இவனாலதான் மினிஸ்டர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போல புலன் புலக்கிறாங்க. நீ இது என்ன பண்ண, ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் ஒரு டாக்டரு, நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு மினிஸ்டர் கொலை பண்ணும், அதுவும் பட்ட பகல்ல எல்லாருமே இருக்கும் போது நான் மாட்டுவன்னு தெரிஞ்சே எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடா நீ தான் கொலை பண்ணிருக்க, ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இவனும் வழி தாங்க முடியாம, ஆமா நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஆரியனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ தான் அவரை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் அவருக்கு இயற்கையாவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டாரு, நான் எதுக்கு அவரை கொலை பண்ணும், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கும் ஜெனிக்குமான லவ் வேற யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மினிஸ்டருக்கு தெரியும், மினிஸ்டருடைய பையனுக்கும் தெரியும் அப்படின்னு போது ஹீரோ யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒருவேளை மினிஸ்டர் சாண்டி இறந்து போயிட்டாரு, இறந்து போனதுக்கு அப்புறமா யார் மேலேயே பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கையில கிடைக்க உன் மேல பழிய போட்டாங்க, நீ வசமா மாட்டிக்கிட்ட போல, நீ நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான், உன்னை காப்பாத்த நாங்க போராடுவோம் அப்படின்னு போது ஆரியனுக்கும் இப்பதான் கொஞ்சமாச்சு நம்பிக்கை வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு ஜெனிய பாக்குறாரு. ஜெனிய பார்த்து உண்மையிலேயே ஆரியன் தான் கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் அவன் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம என்னுடைய தாத்தாவை அவன் எதுக்கு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒருவேளை இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, உன்னுடைய தாத்தா இயற்கையா இறந்து போயிட்டு இருப்பாரு, தாத்தாவுடைய பேரை காப்பாத்தணும், ஆக்சுவலா அந்த மந்திரி மேல எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவருடைய கட்சியிலேயே எப்படா இருந்தாலும் அடிச்சு வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்காங்க. மீடியா முழுக்க இவருடைய பேரு நாறிக்கிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல உன்னுடைய அப்பா தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா தாத்தாவுடைய களங்கத்தை தொடச்ச முறையும் ஆச்சு, தான் அப்பாவுடைய பதவிக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு மேலேச்சு பழைய போட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நியூஸ் மீடியான்னு பொதுமக்கள் மத்தியில பரபரப்பா பேச வச்சோம் அப்படின்னா அந்த ஊழல் விஷயத்த பொதுமக்கள் மறந்து போயிடுவாங்க. மினிஸ்டரியே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு கட்சியிலுமே சீட்டு கொடுத்துடுவாங்க. முக்கியமா நம்மளும் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அப்பா
தப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்க, இல்ல சார் அதுக்கு சான்ஸே கிடையாது, என்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், எப்படி தாத்தா இறந்து போன விஷயத்த பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேக்கும் போது, உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய டைம் ஆயிடுச்சு, உன்னுடைய அப்பாவும் தாத்தாவும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 6 மாதங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள என்னமோ ஒரு தப்பு நடக்குது, காட்டுக்குள்ள மருந்த கடத்துறாங்க, ட்ரக்ஸ கடத்துறாங்க, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இல்லீகலான வேலை நடக்குது, காட்டுக்குள்ள போயிட்டு தங்கி அங்க என்ன விஷயம் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற கவர்மெண்ட் குவார்டர்ஸ்லயே தங்கி அந்த காட்டுக்குள்ள என்ன விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலரு கேமரா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய காட்டுவாசி பழங்குடியின மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அந்த மெடிக்கல் கேம்புக்கு ஒரு வேன் வந்துட்டு மருந்து எல்லாம் கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் போது போற வழியில அந்த வேன் எங்கேயோ நிக்குது. அப்போ ரெண்டு பொண்ணுங்க வராங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேமரா அந்த பைனாகுலர் எல்லாம் வச்சு பார்க்கும் போது பொண்ணு வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவத மாதிரி இருக்கா, யாரியா இந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும் போது அவ ஏஞ்சல் கிடையாது மக்களே, திருட்டு கோட்டா இருக்கா, நேரா வந்து நிக்கிற வேனை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற மெடிசன் எல்லாம் ஆட்டையை போட்டு போறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து பயந்து ஓட ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி எதுக்கு அந்த வேனுக்குள்ள இருந்து திருடிக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆதரம் எல்லாம் காமிக்கிறாரு. சார் சார் நான் ஒன்னும் திருடிட்டு எல்லாம் போல, இந்த பொண்ணுடைய அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இங்கிருந்து மருந்து எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், மத்தபடி திருடலாம் இல்ல அப்படின்னு போது எந்த மருந்த வேணா யாருக்கு வேணா கொடுக்கலாமா, இது என்ன கஷாயமாமா, டாக்டர் பரிந்துரைக்காத மருந்த நீ கொண்டுட்டு போயிட்டு கொடுத்த அப்படின்னா உங்க அம்மா இறந்து போகதான் நிறைய வாய்ப்பு இருக்கு, எங்க உன் பேக காமி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2000 ரூபாய் நோட் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பழங்குடியினரை பத்தி பிபிசில ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும், அந்த ஆர்டிகளுடைய ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த பொண்ணு கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வா கல்யாணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. அதுவும் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டு போயிருப்பா, என்னங்கய்யா உன்னையே தள்ளி விட்டு ஓடி போயிட்டா, நம்ம போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னு போது அந்த பொண்ணே நம்மள தேடி வருவா, அந்த பொண்ணுடைய பேக் தான் கையில இருக்கு இல்லையா, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த குவார்ட்டர்ஸ்க்கு போறாங்க. இப்ப அப்படியே மறுநாள் கால காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஆர்டிகல் எல்லாம் படிச்சுட்டே இருக்கும் போது இப்போ இந்த அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாரு, என்னதான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வைகாதேவி அப்படின்னு சொல்லிட்டு பிபிசியில வேலை செய்யற ஒரு அன்னோன் ஜேர்னலிஸ்ட், அவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிபிசிக்கே தெரியாது, ஆனா பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை சில குற்றங்களை அநியாயங்களை வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி பிபிசிக்கு அமைச்சு வைப்பாங்க, அதை பிபிசி வந்துட்டு பப்ளிஷும் பண்ணுவாங்களாம். இதே போலதான் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் காட்டுவாசியின மக்கள் இங்க வாழக்கூடாது, இந்த காடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களை காலி பண்ண பார்த்திருக்காங்க கவர்மெண்ட். இதை வந்துட்டு எதிர்த்து வைகாதேவி தான் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிகல் வெளியே வந்து பயங்கரமா பேசப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணி கவர்மெண்டால இந்த காட்டுவாசியின மக்களை இங்கிருந்து அனுப்ப முடியாம அந்த விஷயம் அப்படியே தடப்பட்டு நிக்குது. சொல்ல போனா வைகாதேவி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. அந்த பொண்ணு எங்கேயோ டெல்லியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ டெல்லியில இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எழுதின ஒரு ஆர்டிகல் எதுக்கு இந்த பொண்ணு கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கும் போது அதை நம்ம அந்த பொண்ணு கையில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் எப்படியாச்சும் அந்த பேக தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பேரை கார்த்திகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள போகுது, அந்த பேக தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஹீரோயின புடிச்சிட்டாரு. எங்கம்மா தப்பிச்சு ஓடி போக பாக்குற, என் வீட்டுக்குள்ள திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் உங்க பொருள் ஆட்டைய போட வரல, என்னுடைய பொருள் தான் கொண்டுட்டு போக வந்தேன், இது ஒன்னும் திருடுறது கிடையாது அப்படின்னு சொல்ல என் வீட்டுக்குள்ள வந்து சொல்லாம கொல்லாம எடுத்துட்டு போற அப்படின்னா இது திருடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்கும் போது ஹீரோ போயிட்டு புடிச்சுக்கிறாரு. இப்படியே பண்ணீங்க அப்படின்னா நான் என் கிராமத்துக்குள்ள போயிட்டு இவரு என்ன கடத்தி கற்பழிக்க பாக்குறாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு போது எவ்வாடா என்னமா போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேக புடுங்க பாக்குறா. நம்ம ஹீரோ புடுங்க, அந்த பொண்ணு தப்பிச்சும் பொழைச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறா. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்கள செக் பண்ண ஒரு டாக்டர் வந்திருக்காரு. செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கூடிய சீக்கிரமே குணமாயிடும், அப்படி குணமாகல அப்படின்னா புது இன்ஜெக்ஷன் வருது, அதை போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த டைம்ல இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள
குழந்தைக்குள்ள வந்து எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு வந்து, என்னுடைய அம்மாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்து ஏதோ ஒரு மெடிசனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏன் உன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா நான் ஹெல்ப் பண்றேன், என்னுடைய வண்டியிலேயே கூட்டிட்டு போறேன், உனக்கு தேவையான டிரெஸ் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோ, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு ஓகேன்னு உள்ளுக்குள்ள போறா. இந்த டைம்ல அந்த ஏரியால இருக்க ஒரு கேங் வராங்க, அதுங்க சரியான ரவுடி கும்பல் போல. நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அது எப்படி எங்க கிராமத்துக்குள்ள வந்து எங்க கிராமத்துல இருக்க ஒருத்தவங்கள நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவ, அதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவரே குணப்படுத்திடுவாரு, குணப்படுத்த முடியலன்னா கூட நாங்களே பாத்துக்கிறோம், நீ இதை தலையிடாத அப்படின்னு போது, யோ நான் என்னையா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கூறு போட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போறேன், நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு போது, அதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமயம் சண்டை நடக்குது, நம்ம ஹீரோ போட்டு போலக்க நம்ம ஹீரோ திருப்பி சமயம் அடி அடின்னு அடிக்கிறாரு, அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு இந்த அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும் போது, இவங்களுக்கு உடம்புக்குள்ள என்னமோ ஒரு கோளாறு இருக்கு போல, நம்ம மெடிக்கல் ரீதியா செக் பண்ணும், இவங்க பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணும், அதுக்கு இங்க வந்துட்டு வசதி கிடையாது, பக்கத்துல இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க செக் பண்ணி ரிசல்ட் சொல்லுவாங்க, ஆனா இப்போ பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு கிட்னில என்னமோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா இது ஒரு மாதிரி வைரல் ஃபீவரா, பரவக்கூடிய காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதை பார்க்கும் போது அப்படிலாம் தெரியல, என்னமோ ஒரு மெடிசனால இவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு மெடிசனை இவங்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு போது, ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவை பக்கத்துல இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு அமுச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னுடைய அந்த பேகை செக் பண்ணி பார்க்கும் போது வைகா தேவியோடைய சில கட்டுரைகளை பார்த்தேன், உனக்கும் அந்த லேடிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உண்மையை சொல்றேன், இந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்களுக்கு அடிக்கடிக்க உடம்பு சரியில்லாம போகுது, அந்த மாதிரி தான் கல்யாணியோடைய அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முக்கியமா உடம்பு எப்படி சரியில்லாம போகுது அப்படின்னா சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படும் போது கேம்ப்ல இருந்து வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி என்னமோ போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க, இதை பத்தி செக் பண்ணும், அந்த கேம்ப்ல இருந்து கொண்டு வர மருந்துல என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்றாங்க போல, அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும், நீ போயிட்டு அந்த மருந்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அதனாலதான் அன்னைக்கு நான் அந்த வேன்ல இருந்து மருந்து ஆட்டைய போட பார்த்தேன் அப்படின்னு போது, அன்னைக்கே ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி நான் வந்துட்டு வைகா தேவியை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அதை பார்க்க முடியாது, அவங்களே வந்துட்டு என்னை எப்பயாச்சும் லெட்டர் மூலியமா தான் மீட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, நான் போகும்போது அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுவேன் அப்படின்னு போது, உனக்கு உன் பேக் வேணும் அப்படின்னா நான் வைகா தேவியை மீட் பண்ணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது, அடுத்த சீன்ல இருந்து ஒரு பாட்டு வரும், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் பழகுறாங்க, நட்பா பழகுறாங்க, நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோயின்க்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்போ பாட்டு முடிய நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து, வைகா தேவி உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அந்த கோவில் கிட்ட வந்துருங்க அப்படின்னு போது, நீயும் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இந்த சீனே ஒரு மாதிரி கவிதை மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோ சொல்லாம எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் மக்களே அந்த வைகா தேவி, ஹீரோயின் மறைச்சு வச்சிருக்காங்க, ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, ஹீரோயின் நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, ஈவினிங் டைம்ல நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ வருவாரு எல்லா உண்மையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது, இந்த ஸ்பாட்டுக்கு மினிஸ்டரும் மினிஸ்டருடைய பையனும் வராங்க, கூடவே ஒரு லோக்கல் அடியாளியும் கூட்டிட்டு வராங்க. நேரா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ தான் வைகா தேவி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை கண்டுபிடிக்க தான் இத்தனை மாதங்களா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், கடைசியா இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா நீ, நாங்க ஏதோ ஆட்சியில் இருக்கோம் அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சில பல மெடிசன்ஸ் எல்லாம் உருவாக்கி இங்க இருக்கிற இறந்து போனா கூட யானு கேட்க ஆள் இல்லாத இந்த மக்கள் மேல நாங்க அந்த ஊசி எல்லாம் போட்டு செக் பண்றோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு சமயம் அடிச்சு, முக்கியமா அந்த ஜெனியுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கத்தியாலேயே குத்தி போட்டு இந்த பொண்ணை இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் மினிஸ்டருடைய பையனும் இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த காட்டுவாசி பைய நம்ம ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான், ஹீரோயின் அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஓரமா போட்டு பயங்கர குளிரமா ரேப் பண்றான்.
தான். ரேப் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டே இருக்கும் போது இந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல தான் ஹீரோயின் கத்துற சவுண்டே கேக்குது. என்னடா யாரோ கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும் போது இந்த சீனை காட்ட முடியாது, நமக்கே காட்ட மாட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாரு, சமயம் அழுகிறாரு. அங்கிருந்து ஒரு துணியை கொண்டுட்டு வந்து ஹீரோயின் மேல போத்தி விட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, இப்போ அந்த காட்டுவாசி பையன் பின்னாடி பக்கமா வந்து ஹீரோடைய மண்டையிலேயே போடுறான், சம்மாடி அடிக்கிறான். ஹீரோவும் கீழே ஒழுகிறாரு, ஹீரோயினும் ஒழுகிறாங்க. அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு, ஹீரோயின் இறந்து போறாங்க, ஹீரோவும் மயக்கமாகறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் சொல்ல, என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க. நீ வேணா போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாரு, உன்னுடைய அப்பா யாரு நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. மறுநாள் காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட தான் வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கா. கையில இன்னொரு போன் எடுத்து அந்த போனுக்கு கால் பண்ணி அந்த போனை அவங்க அப்பாக்கே தெரியாம ஒரு பேப்பருக்குள்ள மடிச்சு வச்சு அதை அவங்க அப்பாக்கு பக்கத்துல வச்சுட்டு, அப்பா நான் வெளியே கடைக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஓகேமா பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த போனும் அங்கிருந்து கிளம்புறா. போயிட்டு அந்த போன்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ அந்த அப்பா கிட்ட பேச ஒரு லாயர் வந்திருப்பாரு. அந்த லாயர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நம்ம ஆரியனை மாட்டி விட்டதை பத்தியும் அதுக்கப்புறம் நம்ம ஜெனியோடைய அம்மாவை பத்தியும் பேசுறாங்க. ஆக்சுவலா ஜெனியோடைய அம்மாக்கு இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல கேஸ் போட்டு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்காங்க. அவங்களும் ஒரு ஃபேமஸான லாயரு. அவங்க கேஸ போட்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க. குழந்தை ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடும் போது அந்த கேஸ்ல எப்படியோ தோத்து போயிட்டு இருக்காங்க. அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்பங்காரன் ஜட்ஜ்ல இருந்து வக்கீல் வரைக்கும் எல்லாருக்குமே எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த வக்கீல் பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே அதை விடுங்க, இந்த ஆரியனுடைய கேஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வக்கீல் கிட்ட கேட்கும் போது, அது சிம்பிள் தான், நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பா மேல இருக்கிற அந்த பழிய போக வைக்கணும் அப்படின்னா மக்களை வந்துட்டு அனுதாபப்பட வைக்கணும். உங்க அப்பா தானா இயற்கையா அவராதான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு, அதை நம்ம மாத்தியாச்சு இல்லையா, பக்காவா செட் பண்ணியாச்சு இல்லையா, உங்களுக்கு கூடிய சீக்கிரமே பதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்டு இந்த பொண்ணு செமையா ஷாக் ஆகிறா. நேரா போயிட்டு அம்மாவை மீட் பண்ணி, அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுக, பரவாயில்லம்மா உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்னா எவ்வளவு நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அம்மாவையும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரியன் சார்பா நீங்க தான் வாதாடணும், அந்த நிரபராதிய நீங்க தான் வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம ஆரியன் சார்பா ஜெனியோடைய அம்மா தான் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த அரசு தரப்பு வக்கீல் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, மந்திரி எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவருக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த ட்ரக் உடம்புக்குள்ள போயிட்டு ஹார்ட்ட நிப்பாட்டிட்டு இருக்கு, அதனால தான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜெனியோடைய அம்மா வந்து, மந்திரி ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது செக் பண்ண வந்த டைம்ல கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்த வரைக்கும் இவர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்படி வச்சுக்கோங்களேன், டாக்டர் ஆரியன் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாரு. இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்க்கும் போது மினிஸ்டருக்கு இயற்கையாவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அப்படின்னா இவர் இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரியன் தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி உத்தேசமா சொல்றீங்க, ஆரியன் மினிஸ்டர் கொலை பண்ண என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆரியனுக்கும் சில தீவிரவாத அமைப்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி, அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காட்டுக்குள்ள பதுங்கிருந்த சில தீவிரவாத குரூப்பை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அதே காட்டுக்குள்ள இவனும் போயிருக்கான், அதுக்கான டவர் லொகேஷன் ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு போது, அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த தீவிரவாத குரூப்போட சம்பந்தப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் போனீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கமிஷனர் திருத்திரன் முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம வந்துட்டு ஒரு சரியான ஆதாரமா பார்க்க முடியாது. சரி ஆரியன் நீங்க ஏன் அந்த காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராபி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃப்ரீ டைம்ல எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு போது, இப்போ இந்த வக்கீலும் இங்க பாருங்க என்னுடைய கட்சிக்காரர் பல மாதங்களா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு போட்டோ எடுத்திருக்காரு, அப்லோடும் பண்ணிருக்காரு, அந்த லொகேஷனை டேகவும் பண்ணிருக்காரு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள்லாம் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டிய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் ஆரியனுக்கும் ஏதாவது முன்பக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பொண்ண
கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த ஆள் அடிக்கடிக்கு எங்களை தொட்டு தொட்டு பேசுவாரு, தப்பா பிஹேவ் பண்ணுவாரு. அந்த டைம்ல எல்லாம் ஆரியன் தான் வந்து எங்களை காப்பாத்தி மீட்டு கூட்டிட்டு போவாரு. அதனாலயே இந்த ஆளுக்கு ஆரியனை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு போது, மேடம் அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உண்மைய சொல்லு, மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் உங்க ஹாஸ்பிட்டலுடைய சாப்ட்வேரை அப்டேட் பண்ணிருக்கீங்க. முன்னாடி டெக்ஸ்டோடைய ஃபான்ட் வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கு, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஆரியன் தான் அந்த இன்ஜெக்ஷனை போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த இன்ஜெக்ஷனை, அந்த மருந்தை வந்துட்டு ஆரியன் தான் மெடிக்கல் வந்து வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபேக் பில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எம்டி கொடுத்திருக்கான். அது எப்படி, மினிஸ்டர் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரியன் வந்துட்டு இந்த மருந்தை வாங்கிட்டு போறான் அப்படின்னா, எப்படி நீங்க கொடுத்த பில்லுல ஃபான்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்த ஃபான்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் முழிக்கிறாரு, இங்க பாருங்க கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு போது, இல்ல மேடம் நான் உண்மையா சொல்றேன், அந்த மினிஸ்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பில்ல ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு போது, அதாவது இப்ப இருக்கிற மினிஸ்டர் முன்னாள் மினிஸ்டருடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு கையை காமிக்கிறாரு. இப்போ எம்டி இந்த உண்மையை சொன்னோடனே கோர்ட்டே பரபரப்பாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த வக்கீலு நான் மினிஸ்டருடைய பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வரும்போது அப்பா கையை பிடிக்கிறாரு, உண்மையா சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு கையை தட்டி விட்டு வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவரு பேசினாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த ரெக்கார்டையும் கொடுக்கும் போது கோர்ட் கேட்டு ஜட்ஜே கருப்பாயிடுறாரு, மினிஸ்டரா இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ தனியா ஒரு அதிகாரி விசாரிக்கணும், இந்த மினிஸ்டர் இது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கேஸ்ல ஆரியனுக்கும் இந்த மினிஸ்டருடைய சாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஆரியனும் சந்தோஷமா வெளியே வரான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டிவி நியூஸ்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. மினிஸ்டர் கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, மினிஸ்டருக்கு பெருசா காயம் படல, இந்த கேஸ் வேற தனியா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ போயிட்டு மினிஸ்டர் பாக்குறாரு. என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒருத்தன் என்ன ஷூட் பண்ண பார்த்தான், அதுவும் வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஷூட் பண்ண பார்த்தான், அவனை புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனா, அங்க நம்ம ஆரியன் இருக்காரு, ஐயா சாமி நான் ஒன்னும் பண்ணல, நான் இந்த ஆள ஷூட் எல்லாம் பண்ணல, நான் கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது இந்த ஆளு கடத்திட்டு வந்துட்டான், எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு போது, இங்க பாருங்க ராஜு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் வீட்டுக்கு வர வழியில எவனோ ஒருத்தன் என்ன ஷூட் பண்ண பார்த்தா நான் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த கேஸ போலீஸ் விசாரிக்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் வந்து என்ன ஷூட் பண்ண பார்த்தான், இவன் என்ன ஷூட் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நீங்க வந்து ஆரியனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆரியன் திருப்பி ஷூட் பண்ணும் போது உங்களுக்கும் காயம் போட்டு நீங்களும் இறந்து போயிட்டீங்க, எப்படி இருக்கு என் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பலே ஆள்தாயா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்ன படத்துடைய கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டா, இப்ப நான் கொடுக்குற மாதிரி ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே உன்னுடைய அப்பா தானா சாகல, அவன் தான் ஊசி போட்டு கொலை பண்ண அப்படின்னு போது, ஐயா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கத்துறான். கத்திட்டே இருந்தவன் திடீர்னு இப்படி சொல்லி கத்துவன் நினைச்சியா, நான் தாண்டா கொலை பண்ண அப்படின்னு போது, இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போகுது. ஆரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய தம்பி மக்களே, அக்கா இறந்து போனதுக்கு அப்புறமா பையன் ரொம்ப உடஞ்சு போயிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் தான் ஹீரோ போயிட்டு ஆரியனை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லி மினிஸ்டரையும் மினிஸ்டருடைய பையனையும் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்காங்க. நம்ம ஆரியன் மினிஸ்டர் செக் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த நர்ஸ் பொண்ணு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா பாத்தீங்களா, அப்ப கூட யாரோ வந்து தட்டி விட்டுருப்பாங்க பாருங்க, தட்டி விட்டது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான், தட்டி விட்டு மருந்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மருந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹார்ட் அட்டாக் வர ட்ரக்ஸ நம்ம ஹீரோ தான் வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஆரியன் அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஆரியனும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, தக்காளி எவ்வளவு பெரிய ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ மினிஸ்டர் கருப்பாயிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஹீரோ அங்க இருக்கிற மேட்டை புடிச்சு எடுக்கிறாரு. மினிஸ்டர் கீழே ஒழுக போகும்போது கரெக்டா நம்ம ஆரியன் எட்டி உதைக்கிறான், கன்னு வந்துட்டு நம்ம ஹீரோ கையில மாட்டுது. நம்ம ஹீரோ கன்னை வச்சு டப்பு டப்புன்னு ஷூட் பண்றாரு. மினிஸ்டர் காலி ஓடி போயிட்டு ஆரியனுடைய கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட, மினிஸ்டர் இதுக்கு முன்னாடியே எல்லா பிளானையுமே போட்டு டிவி மீடியாக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டாரு போல, அவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆரியன் ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறான், அங்க ஒரு போட் இருக்கு, அந்த போட்ல ஏறி தப்பிச்சு போக பார்க்கும் போது நம்ம ஹீரோ அந்த மீடியா முன்னாடி சீன் போட ஆரம்பிக்கிறாரு, ஷூட் பண்ற மாதிரி நடிக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஆரியன் தப்பிச்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இப்போ மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் என்ன விஷயம் சார் ஆச்சு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மினிஸ்டர் எனக்கு கால் பண்ணி எவனோ ஒருத்தன் என்ன
கொலை பண்ண பாக்குறான், சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல நானும் ஸ்பாட்டுக்கு வந்தேன். நான் வரத்துக்குள்ள அந்த கொலகாரன் மினிஸ்டர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான், என்னால பிடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா நானே அவனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுடைய மேலதிகாரி ஹீரோவை கூட்டு, நீங்க மட்டும்தான் அந்த கொலகாரனை பாத்திருக்கீங்க, நீங்க தான் எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஆரியனும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த காட்டுவாசி பயல பாக்குறாங்க. அவன் இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ புல்லட் சவுண்ட் மட்டும் கேக்குது. நம்ம ஹீரோ அவனையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சும்மா பங்கமா இருந்துச்சா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.